சவுதி அரேபியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் சவுதி அரேபியாவில் உள்ள ரியாத்தில் உள்ளயா மாவட்டத்தில் ஏர் கண்டிஷனர்கள் மற்றும் குளிர்சாதன பெட்டிகளுக்கான உதிரி பாகங்கள் விற்கும் நிறுவனத்தில் ஒரு பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அங்கு பயன்படுத்தப்பட்ட எரிவாயு சிலிண்டர்களில் ஏற்பட்ட கசிவை தொடர்ந்து சக்தி வாய்ந்த வெடிவிபத்து ஏற்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளார்கள் விபத்து நடந்த கடையின் ஊழியரான வெளிநாட்டு தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் ஆனால் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று தெரியவில்லை மேலும் அந்த கடையில் வேலை பார்க்கும் மூன்று பேர் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது மேலும் தகவல் கிடைத்து சிவில் பாதுகாப்பு தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள் சவுதி அரேபியாவில் நேற்று கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பூசி நாட்டில் உள்ள மக்களுக்கு இலவசமாக வழங்கும் பணி துவங்கியுள்ளது இதன் மூலம் முதற்கட்டமாக தடுப்பூசி பொதுமக்களுக்கு போடப்படும் நிகழ்வானது ரியாத்தில் உள்ள சுகாதார மையத்தில் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதையடுத்து வேளாக்கிழமை அமைச்சர் அல் ராபியா கவர்களுக்கு செவிலியர் தடுப்பூசி செலுத்தினார் பின்னர் அவர் இந்த கொரோனா நோயின் நிரந்தரமாக ஒழிப்பதற்கு இதன் முதல் படியாகும் என்றும் கூறியுள்ளாா் மேலும் சவுதி அரேபியாவில் தடுப்பூசியானது குடிமக்களுக்கு மற்றும் குடியிருப்பாளர்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக கடந்த வாரம் சவுதி சுகாதார அதிகாரிகள் நாட்டில் இறக்குமதி மற்றும் பயன்பாட்டிற்காக கோவிட் நைன்டீனுக்கு எதிராக பைசர் பயோ பயோஎன்ட்ரிக் தடுப்பூசியை பல்வேறுபட்ட சோதனைக்கு பிறகு அதிகாரபூர்வமாக பதிவு செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சவுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் அறிமுகம் செய்யப்பட்ட அதிகாரபூர்வ இணையதளத்தில் தடுப்பூசி பெறுவதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இதுவரையிலும் முன்பதிவு செய்துள்ளார்கள் சவுதி அரேபியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பட்ஜெட்டில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதிகபட்சமாக கல்விக்கு ஒது ர நிதியாண்ட மாநிலத்தின் பொதுவரவு செலவு திட்டத்தில் செலவினங்களின் அளவானது தொள்ளாயிரத்தி தொன்னூறு பில்லியன் ரியால்களாக கணக்கிடப்பட்டுள்ளது இதில் ராணுவத்துறை சுகாதாரத்துறை மற்றும் சமூக மேம்பாடு ஆகியவை செலவின ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இவற்றுக்கு தலா நூற்றி எழுபத்தைந்து பில்லியன் ரியால் ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக நூற்றி ஐம்பத்தோரு பில்லியன் ரியால்கள் பொதுப் பொருட்கள் துறைக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகம் சார்ந்த துறைகளுக்கு நூற்றி ஒரு பில்லியன் ரியால்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் எழுபத்தி ரெண்டு பில்லியன் ரியால்களை பொருளாதார வளத்துறைக்கும் நகராட்சி சேவைத்துறைக்கு ஐம்பத்தோரு பில்லியன் ரியால்களும் என நிர்ணயித்துள்ளது அடிப்படை உபகரணங்கள் மற்றும் போக்குவரத்து போன்ற துறைகளுக்கு நாற்பத்தாறு பில்லியன் ரியால்கள் மற்றும் பொது நிர்வாகத்திற்கு முப்பத்தி ஏழு பில்லியன் ரியார்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவின் அமைச்சகம் கூறியுள்ளது சவுதி அரேபியா விமானத்தில் தேன்களை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது சவுதி ஏர்லைன்ஸ் தங்களது விமானங்களில் தேனை எடுத்து செல்லவோ அல்லது அனுப்பவோ கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று ஒரு பயனாளியின் கேள்விக்கு தனது அதிகாரபூர்வ ட்விட்டர் கணக்கின் மூலம் பதிலளித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் சவுதி குடிமக்களுக்கு ஒரு லட்சத்தி வேலைகளை சவுதி அரேபியா இலக்கு வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதில் கணக்கியல் பொறியியல் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப தொழில்களை உள்ளுர்மயமாக்குதலை நோக்கமாக கொண்டுள்ளது என சவுதி அரேபியாவின் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது சவுதி அரேபியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதியதாக நூற்றி எண்பத்தோரு பேருக்கு கோவிட் நைன்டீன் விளக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி அறுபதாயிரத்தி ஐநூற்றி பதினாறாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக நூற்றி எழுபத்தி மூன்று பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஐம்பத்தொன்னாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தைந்தாக இருக்கிறது இன்று மட்டும் புதியதாக பதினோரு பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாக இருக்கிறது என்று சவுதி அரேபியாவின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது உள்ள ஒரு ரியாலானது இந்திய மதிப்பிற்கு இருக்கிறது அதேபோல் ஒரு சவுதி ரியால் ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு நாற்பத்தொன்பது புள்ளி எழுபத்தொன்பது காசாக இருக்கிறது ஓகே இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க